உத்தரவை ஏற்க மறுத்ததால் பதவி நீக்கப் போவதாக மகாதீர் மிரட்டினார். லிம் குவானெங் பரபரப்பு தகவல். அம்னோவில் தலைவர் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டி இல்லை, உள்துறை அமைச்சர் அனுமதி. 70 விழுக்காடு 1 MDB சொத்துக்கள் மீட்கப்பட்டு விட்டன. வீடமைப்பு பகுதிக்கு அருகில் சுற்றித் திரிந்த யானை பிடிபட்டது. ஜோஹர் வெள்ளம், பாதிக்கப்பட்டவர்களுக்கு மொரட்டோரியம் வழங்க இரு வங்கிகள் இணக்கம். வணக்கம். கட்சியின் இரு உயர்மட்ட பதவிகளுக்கு போட்டியிடுவதில்லை என அம்னோ செய்த தீர்மானத்தை உள்நாட்டு அமைச்சர் அங்கீகரித்துள்ளது. அக்கட்சி ரத்தாவதிலிருந்து விலக்கு அளிக்க தமது அதிகாரத்தை பயன்படுத்தி உள்துறை அமைச்சர் டத்தோசி சைஃபுரின் அசுத்தியோன் இஸ்மாயில் அந்த அனுமதியை வழங்கியுள்ளார். அம்னோ 1966 சங்க சட்டத்தின் செக்ஷன் 13 உள்ள உட்பிரிவை கடைபிடிப்பதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் இன்று ஒரு அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளார். ஜஹூரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மேபேங்க் மற்றும் CIMB வங்கிகள் கடனை திரும்ப செலுத்துவதை 6 ஒத்தி வைப்பதற்கு இணக்கம் தெரிவித்திருப்பதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இவ்வேளையில் இதர வங்கிகளும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த சலுகையை வழங்குவதற்கு முன்வர அத்தரப்புகளை அரசாங்கம் தொடர்பு கொண்டிருப்பதாக பிரதமர் கூறியிருக்கின்றார். பக்கத்தான் அரப்பான் நிர்வாகத்தின் போது 3 சீரமைப்பு திட்டங்களை மேற்கொண்ட தமது முயற்சிகள் டாக்டர் மகாதீரின் விருப்பத்திற்கு எதிராக இருந்ததால் நிதியமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்போவதாக 3 தம்மை துன் டாக்டர் மகாதீர் மிரட்டியதாக லிம் குவானெங் தெரிவித்துள்ளார். இதனால் அமைச்சரவையிலிருந்து வெளியேறுவதற்கு தம் 3 தயாராக இருந்ததாகவும் லிம் குவானெங் கூறியிருக்கின்றார். நேரடி பேச்சுக்களின் மூலம் வழங்கப்படும் அரசாங்க கூத்தகைகளை மறுபரிசீலனை செய்வது, அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஆண்டு ஒதுக்கீடாக 38 லட்சம் ரிங்கிட் வழங்குவது, பிளஸ் டோல் கட்டணத்தை குறைப்பது போன்ற தமது முயற்சிகளையும் பரிந்துரைகளையும் டாக்டர் மகாதீர் நிராகரித்ததாக லிம் குவானெங் கூறியிருக்கின்றார். நிதியமைச்சர் என்ற முறையில் அவரது உத்தரவை மீறியதற்காக தம்மை நீக்க விருப்பதாக 3 மகாதீர் தமக்கு எச்சரிக்கை விட்டதாக லிம் குவானெங் தெரிவித்துள்ளார். அமைச்சர்களின் உத்தேச சீரமைப்பு முயற்சிகளையும் அந்த முன்னாள் பிரதமர் நிராகரித்துள்ளார். எனது முயற்சிக்கு அமைச்சரவை உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்த போதிலும் 3 மகாதீர் நிராகரித்தார் என லிம் குவானெங் தெரிவித்திருக்கின்றார். 2018 முதல் 2020 வரை நிதியமைச்சராக இருந்தபோது இந்த முயற்சியை மேற்கொண்டதாக தமது முகநூலில் லிம் குவானெங் குறிப்பிட்டுள்ளார். 1 MDBக்கு சொந்தமான சொத்துக்கள் மற்றும் நிதிகளில் 70 திரும்ப மீட்கப்பட்டுவிட்டன. அவற்றின் மதிப்பு 28.93 பில்லியன் ரிங்கிட்டுக்கு இணையாகும். வெளிநாடுகளில் பல்வேறு இடங்களில் உள்ள எஞ்சிய 30 சொத்துக்கள் மற்றும் நிதியை மீட்பதற்கான செயல் திட்டங்களில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் ஈடுபட்டு வருவதாக அதன் தலைமை ஆணையர் அசாம்பாக்கி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அதனை மீட்கும் முயற்சியை தாங்கள் நிறுத்தப்போவதில்லை எனவும் அசாம்பாக்கி இன்று MACC தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்தார். கெடா சுங்காய் பத்தானி பீடோங்கில் உள்ள செம்பனை தோட்டத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 12,000 லிட்டர் டீசல் எண்ணெய் பறிமுதல் செய்யப்பட்டது. உள்நாட்டு வாணிக மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் அதிகாரிகள் நேற்று பிற்பகல் 1:30 அளவில் அந்த டீசல் எண்ணெயை பறிமுதல் செய்தனர். மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் வைக்கப்பட்டிருந்த 2 இருந்த டீசல் எண்ணெயை தமது குழுவினர் பறிமுதல் செய்ததாக கெடா உள்நாட்டு வர்த்தக வாழ்க்கை செலவினத்துறையின் இயக்குநர் FND ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். அவற்றின் மொத்த மதிப்பு 36,000 ரிங்கிட் என இன்று வெளியிட்ட அறிக்கையில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பஹாங் குவாந்தான் பண்டாண்டாமாய் வீடமைப்புக்கு அருகில் உள்ள சிறிய காட்டில் சுற்றித் திரிந்த யானையை அம்மாநில வனவிலங்கு பாதுகாப்பு துறையினர் பிடித்துள்ளனர். அந்த யானையை அதன் கூட்டத்திலிருந்து பிரிந்து கடந்த 1 அப்பகுதியில் தொலைந்து போயிருந்ததாக நம்பப்படுகிறது. அதன் நடமாட்டத்தை கண்டு பொதுமக்கள் தகவல் வழங்கியதைத் தொடர்ந்து அந்த யானையை தேடி பிடிக்கும் பணிகள் உடனடியாக மேற்கொள்ளப்பட்டதாக மாநில வனவிலங்குத்துறையின் இயக்குநர் ரோசிடான் மொமாடவுட் தெரிவித்துள்ளார்.
பிடிப்பட்ட அந்த யானையை தற்போது இடமாற்றம் செய்யும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு வணக்க மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்க மலேசியா. நான் வேதகுமாரி வெங்கடேசன்.